ओम नमो भगवते श्री रमणाय ओम श्री अरुणाचलम। இன்று பகவான் ஸ்ரீ ரமணர் அவர்களின் அஷ்டோத்திரத்தில் 85வது நாமாவினை பார்ப்போம். ஓம் விப்ராய நமஹ, ஓம் விப்ராய நமஹ. இந்த நாமாவில் பகவானை உத்தமமான பிராமணரே நமஸ்காரம் என்பதாக துதி செய்யப்பட்டுள்ளது. விப்ரஹ என்றால் பிராமணன் அல்லது ஞானவான், சிந்தனையாளன் என பொருள். நான்கு வர்ணங்களையும் கடந்த ஒப்பற்ற துறவியை, அதற்கும் மேலாக அத்தியாசிரமியை எதற்காக இங்கு விப்ர அல்லது பிராமணன் என குறிக்க வேண்டும்? அதற்கு காரணங்கள் இருக்கின்றன. பிராமணன் என்றால் அந்தணன் என்பதாக சமுதாயத்தில் வழங்கி வந்தாலும், உண்மையில் எவனொருவன் பிரம்மத்தை உணர்ந்து சதா பரபிரம்மத்திலேயே ரமித்துக் கொண்டிருக்கிறானோ அவனே உண்மையான பிராமணன். அப்படி பார்த்தால் பகவானைத்தான் பிராமணன் என உண்மையில் சொல்ல முடியும். அவர் சதா பரபிரம்மத்திலேயே திளைத்து அதுவாகவே இருந்தார். ஒரு க்ஷணம் கூட அதிலிருந்து பிறழ்ந்து அப்படி இப்படி இருந்ததாக சரித்திரமே இல்லையாகையால் அவரே உண்மையான பிராமணன். பிராமணனுக்கு மற்றொரு பெயர் த்விஜன், அதாவது இரு பிறப்பாளன், இரண்டாவது முறையாக பிறந்தவன். அது என்ன இரண்டாவது முறை பிறப்பது? முதல் முறை தாயின் கருவிலிருந்து பிறப்பது. அப்படி பிறந்தாலும் அவன் உண்பது, உறங்குவது, விளையாடுவது என அஞ்ஞான திசையில் மிருகத்தைப் போல் வாழ்ந்து வருவதால் அது உண்மையான பிறப்பாகாது. எவனொருவன் உண்மையில் தன் ஞானஸ்வரூபத்தில் ஒன்றி ஆத்மா ராமனாக பிறப்பெடுக்கிறானோ அவனே உண்மையில் பிறந்தவன். அப்படி இரண்டாவது முறையும் பிறந்தவர்களைத்தான் த்விஜன், பிராமணன் என்பார்கள். பகவான் மதுரையில் பாலகனாக இருந்தபோது மரண பயம் ஏற்பட்டு யாருக்கு மரணம் என விசாரித்து ஞான விழிப்பு ஏற்பட்டதாக முன்பே பார்த்தோம். அப்பொழுதே தாயின் வயிற்றில் உதித்த வேங்கடராமன் இறந்து ஆத்மா ராமனாகிய ஸ்ரீ பகவான் பிறந்து விட்டார். உண்மையில் பகவான் த்விஜன் அல்லது பிராமணன் என்ற பெயருக்கு மிகவும் பொருத்தமானவர். விப்ரஹா என்ற பதத்திற்கு த வைஸ், ஞானவான், சிந்தனையாளன் என்றும் கூட பொருள் இருக்கிறது. பகவான் அனைத்து ஞானத்தின் தோற்றுவாயாகிய தன் பூரண ஸ்வரூபத்தில் ஊன்றி இருந்ததால் அவரை சர்வஜ்ஞன் அல்லது அனைத்தையும் அறிந்த மகாஜ்ஞானி என சொல்லலாம். அப்படி பார்த்தாலும் விப்ரஹா என்ற நாமம் பகவானுக்கே மிகவும் பொருத்தமாக அமையும். பகவான் எத்தனை பெரிய ஞானியாக திகழ்ந்தாலும் ஏது அறியாதவரை போல் அமைதியாக அடக்கத்துடன் இருந்தார். வித்யா வினையேன சோபத்தே என்பார்கள். அதாவது கல்வி அல்லது வித்தை தன்னடக்கத்தினால்தான் பிரகாசிக்கும் என்பர். பகவானுடைய ஒப்பற்ற ஞானம் அவருடைய தன்னடக்கத்தில் மோன நினையில் எல்லாம் அடங்கியிருந்த நிலையில் அண்ணாமலை தீபமாக அற்புதமாக பிரகாசித்தது. ஓம் விப்ராய நமஹ. சரி, அடுத்த நாமாவிற்கு செல்வோம். 86வது நாமா, ஓம் முனீந்திராய நமஹ, ஓம் முனீந்திராய நமஹ. இங்கு பகவான் முனிவர்களுள் தலை சிறந்த முனிவராக போற்றி துதிக்கப்பட்டிருக்கிறார். இந்திரன் என்பவன் தேவர்களின் தலைவன். இங்கு முனீந்திரன் என குறிப்பிட்டிருப்பதால் பகவான் முனிவர்களில் தலை சிறந்து அவர்களில் சிரேஷ்டமானவராக விளங்குகிறார் என பொருள்படும்படி இந்த நாமம் அமைந்திருக்கிறது. பொதுவாக முனி என்ற பதத்திற்கு மனநசீலவான், அதாவது அனவரதம் வேதசாஸ்திரங்களின் வேதாந்தத்தின் உட்பொருளை சிந்தனை செய்து கொண்டிருப்பவன் என்று பொருள். வேதாந்த வாக்கியேஷு சதா ரமந்தா என்று கௌபீன பஞ்சகத்தில் வருவது போல, அப்படி சதா வேதசாஸ்திரங்களின் நுட்பமான விஷயங்களை சிந்தித்துக் கொண்டிருப்பவன் வெளியுலகில் கலகலப்பானவனாக, சோசியலைசிங் டைப்பாக, எக்ஸ்ட்ரோவர்ட்டடாக இருக்க முடியாது. அவன் எப்பொழுதும் அகமுகப்பட்டவனாக, சிந்தனை வயப்பட்டவனாக, இன்ட்ரோவர்ட்டடாகவே இருப்பான். அப்படிப்பட்டவனையே முனிவன் என்று அழைப்பர்.
வழக்கத்தில் கூட யாராவது ஏதாவது பறிகொடுத்தவன் போல் மோட்டு வளையத்தையே பார்த்து கொண்டிருந்தால், என்னடா முனிவிடித்தவன் போல் உட்கார்ந்திருக்கிறாய் என்று நாம் கேலி செய்ய மாட்டோமா? அதில் சிறிது உண்மையும் இருக்கிறது என்பது இப்பொழுது புரிந்திருக்கும். இப்படி சீரியஸான விஷயங்களை சிந்திப்பவர்கள் இன்ட்ரோவர்ட்டடாக மட்டுமல்ல, பொதுவாக மௌனியாகவும் இருப்பார்கள். ஆகவே மௌனியாக சீரியஸாக வாழ்க்கையின் ஆழமான விஷயங்களை சிந்திப்பவர்களை முனிவன் என்று சொல்லலாம். இங்கு பகவானை முனிவர் என்று மட்டுமே சொல்லாமல் முனீந்திரர் என விசேஷமாக துதி செய்யப்பட்டிருக்கிறது. அதன் தாத்பரியம் என்ன? பகவான் பெரும்பாலும் மௌனமாகவே தன் சொரூபத்திலேயே தொலைந்து போயிருந்தார். சொரூபம் என்பது உடல் மனதிற்கு அப்பாற்பட்டது, உலக விவகாரங்களுக்கு சம்பந்தம் இல்லாதது. ஐ மீன் இட் இஸ் பியாண்ட் நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ். சகஜ நிஷ்டையில் இருப்பவர்கள் சொரூபத்தில் இருந்து நழுவாமல் விவகாரம் செய்ய முடியும் என்ற போதும் அவர்களுடைய நிலைமை இன்னதென்று நாம் யூகிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட உன்னத ஸ்திதி இருந்த பகவான் நாம் கற்பனை செய்ய முடியாத ஆழத்தில், மோனத்தில், பரவெளியில் சதா திளைத்தவராய் இருந்ததினால் இங்கு முனீந்திரர் என விஸ்வநாத சுவாமி விசேஷமாக கூறியிருக்கிறார். அவர் மரணசீலவானாக ஏதோ வேதாந்த விஷயங்களை ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தார், அகமுகப்பட்டு அகத்தில் எதையோ தேடிக்கொண்டிருந்தார் என்றெல்லாம் நாம் கற்பனை செய்து கொள்ளக்கூடாது. ஒரு முனிவன் அப்படி செய்வானாக இருக்கும். ஆனால் பகவான் எண்ணங்களையெல்லாம் கடந்த நிலையில், அகங்காரமே எழாத பூரண நிலையில் இருந்ததால் அவரை நியாயமாக பார்த்தால் முனிவன் என்றோ முனீந்திரன் என்றோ கூட சொல்ல முடியாது. இந்த உலகில் இல்லாமல் அதற்கு அப்பால் வேறு ஏதோ உலகத்தில் துறைந்தவர் போல் காணப்படுவதால் அவரை முனிவர்க்கெல்லாம் தலைவனான முனீந்தர் என ஒருவாறு சமாதானமாக சொல்லலாம். ஓம் முனீந்திராய நமஹா. அடுத்த நாமா 87வது நாமா. ஓம் பாவகோஜ்வலாய நமஹா. ஓம் பாவகோஜ்வலாய நமஹா. ஞானாக்னியாக ஒளிர்பவருக்கு நமஸ்காரங்கள். ஞானாக்னியாக ஒளிர்பவருக்கு நமஸ்காரங்கள். பாவக என்றால் அக்னி. அது தூய்மைப்படுத்துவதால் அதற்கு அப்படி ஒரு பெயர். உஜ்வல எனின் பிரகாசமாக ஒளிரும் என பொருள். இங்கு பகவானை, அதாவது ஒப்புயர்வற்ற ஞானியை குறிப்பதனால் இங்கே ஞானாக்னி என்றே பொருள் சொல்ல வேண்டும். ஞானாக்னியாக ஒளிர்பவருக்கு நமஸ்காரங்கள். அருணாச்சலம் அக்னி க்ஷேத்திரம் என அழைக்கப்படுவது. இங்கு சிவபெருமான் அடிமுடியில்லாத அகண்ட ஜோதி பிழம்பாய் தோன்றியதாக புராணம் சொல்கிறது. அந்த ஜோதி பிழம்பே பின்னர் தேவர்கள் முனிவர்கள் வேண்ட அருணாச்சலமாக அண்ணாமலையாக சமைந்ததாக புராணம் சொல்கிறது. அந்த அருணாச்சலமே மனித உருவம் தாங்கி நாம் உய்யும் பொருட்டு இங்கு வந்ததாக கருதப்படும் ஸ்ரீ பகவான் வேறு எப்படி இருப்பார்? அவரை ஞானாக்னி சொரூபராக இங்கு வர்ணித்திருப்பது மிகவும் அருமையாக இருக்கிறது. நஹி ஞானேன சதுருஷம் பவித்ரம் இஹ வித்யதே. நஹி ஞானேன சதுருஷம் பவித்ரம் இஹ வித்யதே என பகவத்கீதை மிக அழகாக கூறுகிறது. இவ்வுலகில் ஞானத்தை போல் தூய்மைப்படுத்தக்கூடிய வஸ்து வேறு எதுவுமே இல்லை என்பது இதன் பொருள். இந்த ஞானாக்னியில் நம் வாசனாதிகள் எல்லாம் பொசுங்கி அஞ்ஞானம் எல்லாம் அழிந்துவிடும். புடம் போட்ட தங்கம் போல் நாம் நம் உண்மை சொரூபமாக மிளிர்வோம். அப்படி ஞானாக்னியில் தன் அஞ்ஞானத்தை எல்லாம் பொசுக்கியவராக பகவானை சித்தரிப்பது ஒருபுறம். நாம் அந்த ஞானாக்னியினால், அவர் திருக்கண் நோக்கினால், உபதேசத்தினால் தீண்டப்பட்டோமேயானால் நம்முடைய அஞ்ஞானம் எல்லாம் பொசுங்கி மாய இருளெல்லாம் நீங்கி நாம் பரம பாவனர்கள் ஆவோம் என்பதே இங்கு உண்மையான தாத்பரியம். அந்த பொருளில்தான் ஞானாக்னியாக ஒளிர்பவர் என விஸ்வநாத சுவாமி இங்கு குறிப்பிட்டிருக்கிறார். புலி வாய்ப்பட்டது தப்பாது என பகவான் சொல்வார். ஆம், அதுபோல் இந்த ஞானாக்னியின் ஜுவாலையில் அகப்பட்டவர்கள் ஒரு காலம் தப்பவே முடியாது. அவர்கள் நான் அழிந்து வாசனாதிகளெல்லாம் ஒழிந்து
அந்த ஞானாக்னியாகவே ஆகிவிடுவர். அப்படிப்பட்ட பரம பாவனமான அக்னி இந்த பகவான் என்னும் ஞான அக்னி. அதனால்தான் பாவகோ ஜ்வலாய நமக என இங்கு ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார். இங்கு அக்னியை பாவக என்ற பெயரால் குறிப்பிட்டிருப்பது மிக அருமை. ஏன் அப்படி பெயர் உண்டானது? அது எல்லா மாசுகளையும் பொசுக்கி விடுவதால், பரம பாவனம் ஆவதால் ஞானாக்னி என்று பெயர் பெற்றிருக்கிறது. பகவான் எனும் ஞானாக்னி நம் மனமாசுகளை எல்லாம் பொசுக்கிவிடும். ஓம் தத் சத். ஓம் பாவகோஜ்வலாய நமஹ. அடுத்த நாமா 88வது நாமா. ஓம் தர்ஷனாதக சம்ஹாரினே நமஹ. ஓம் தர்ஷனாதக சம்ஹாரினே நமஹ. இது மற்றும் ஒரு அருமையான நாமா. எவரை தரிசிக்கும் மாத்திரத்திலேயே நம்முடைய பாவங்கள் எல்லாம் அழிந்து விடுமோ அவருக்கு நமஸ்காரங்கள். ஆஹா, எவரை தரிசிக்கும் மாத்திரத்திலேயே நம்முடைய பாவங்கள் எல்லாம் அழிந்து விடுமோ அவருக்கு நமஸ்காரங்கள். என்ன அற்புதமான நாமா. தர்ஷனாத், தரிசன மாத்திரத்தில். அக என்றால் பாவம் அல்லது மனமாசு. சம்ஹாரினே அழிப்பவர், அழிப்பவருக்கு நமஸ்காரம். ஆம், பகவானின் பரம பாவனமான ரூபத்தை நாம் தரிசித்த மாத்திரத்தில் நம்முடைய பாவம் எல்லாம் அழிந்துவிடும். நம் கீழ்மை எல்லாம், பொல்லா குணங்கள் எல்லாம் விலகி ஓடிவிடும். சச்சித் ஸ்வரூபத்தில் சதா திளைப்பவர்கள் சாக்ஷாத் அந்த சச்சிதானந்த ஸ்வரூபமே தான். அது சிவம், மங்களகரமானது. அது சங்கரம், நன்மையே செய்வது. அது சாந்தம், சாந்தி அருள்வது. அப்படிப்பட்டவர்களை தரிசித்தாலே நம் பழவினைகள் பாழாகிவிடும். உள்ளது 40 அனுபந்தத்தில் பகவானே கூறியிருக்கிறார். தாபம் தன் சந்திரனார் தைனிய நற்கற்பகத்தார் பாபந்தான் கங்கையார் பாருமேன். தாப முதல் இம்மூன்றும் ஏகும் இணையில்லா சாதுக்கள் அம்மா தரிசனத்தால் தான். உஷ்ணத்தின் தாபம் சந்திரனால் தீரும். கொடிய தரித்திரம் கற்பக விருட்சத்தால் தீரும். செய்த பாபம் கங்கையில் ஸ்நானம் செய்வதால் தீரும். ஆனால் இம்மூன்றுமே சாதுக்களை தரிசனம் செய்வதால் தன்னால் தீர்ந்துவிடும் என அழகாக பகவானே சொல்லியிருக்கிறார். உண்மை, பகவானை போன்ற பரமஹம்சர்களை தரிசித்தால் அனைத்துவித தாபங்கள், தரித்திரம், பாவம் எல்லாம் தரிசன மாத்திரத்திலேயே தொலைந்துவிடும். ஓம் தர்ஷனாதக சம்ஹாரினே நமஹ. ஒருமுறை பகவான் தன் அதிஷ்டானத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி அவரை காண வந்தார். கூணி குறுகிய உருவம், தள்ளாடும் நடை, கண்ணும் சரியாக தெரியாது. இருப்பினும் எப்படியாவது பகவானை தரிசித்து விட வேண்டும் என்ற ஆர்வத்தால் தட்டு தடுமாறி பகவான் சந்நிதிக்கு வந்தார். சரியாக கண் தெரியாததால் தன் வலது கையை கண்களின் மேலாக புருவ மத்தியில் குவித்து பகவானை கூர்ந்து பார்த்தார். இதை கவனித்த பகவான், அம்மா, தங்களுக்கோ சரியாக கண் தெரியவில்லையே, பின் எதற்கு இவ்வளவு சிரமப்பட வேண்டும்? இங்கு வந்தும் எதனையும் காண முடியாத போது ஏன் இவ்வளவு சிரமப்படுகிறீர்கள் என கேட்டார். அதற்கு அந்த வயது முதிர்ந்த பெண்மணி என்ன சொன்னார் தெரியுமா? பகவானே, நான் தங்களை காண முடியாவிட்டால் என்ன, நீங்கள் என்னை காண்கிறீர்கள் அல்லவா, அதுவே எனக்கு போதும். என் ஜீவன் ஜன்ம சாபல்யம் அடைந்துவிடும் என்றாராம். எத்தனை உண்மை! நாம் பகவானை தரிசித்தாலே போதும். பகவான் நம்மை கண்கொண்டு பார்த்தாலே போதும், நம் பாவங்கள் எல்லாம் பறந்தோடிவிடும், பழ வினைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். அப்படிப்பட்ட பரம பாவனமானவர் பகவான். ஓம் தர்ஷனாதக சம்ஹாரினே நமஹ. ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணமஸ்து.